இன்று நாம் தண்ணீரை, குடிக்கிற தண்ணீரை இயற்கையாக எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னும், ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளோ தண்ணி குடிக்கணுங்கிறத பார்க்கலாம். தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியா இருக்குது. மண்பானை, வெட்டி வேறு, கொய்யா மரக்கட்டை, நெல்லிக்காய் மரக்கட்டை, முருங்கை இலை, முருங்கை பூவோட பொடின்னு நிறைய டைப் இருக்குது. அதில் பெஸ்ட் என்ன தெரியுங்களா? தேத்தான் கொட்டை. பல பேர் அதை அந்த மாதிரி ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டிங்க. நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா ஒரு கொட்டை கிடைக்கும், புளியங்கொட்டை மாதிரி இருக்கும், மஞ்சளாக இருக்கும். அதுக்கு பேர் தேத்தான் கொட்டைன்னு பேர். தண்ணியை தேத்துறதுங்க. அந்த கொட்டையை நாட்டு மருந்து கடைக்கு போய் வாங்குங்க. 50 ரூபாய்க்கு இவ்வளோ கிடைக்கும், 2 வருஷம் வச்சுக்கலாம். வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் ஒரு பெரிய மண்பானை வாங்குங்க. கொள்ளா தண்ணி இருக்கு இல்லையா, கொள்ளா தண்ணியோ கிணத் தண்ணியோ ஆத்தண்ணியோ எந்த தண்ணி குடிக்கிறீங்களோ மண்பானையில் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அந்த பானையை நிறச்சிருங்க. நிறச்சிட்டு ஒரு தேத்தாங்கொட்டையை எடுத்துகிட்டு போய் அந்த பானை தண்ணிக்குள்ளே கையை விடணும். கையை விட்டு அந்த ஓடு இருக்கு இல்லையா, ஓட்டில் உரசணும். ஒரு 50 முறை நல்லா அழுத்தி, 50 முறை வலது பக்கம், 50 முறை இடது பக்கம். தேத்தாங்கொட்டையை மண்பானை தண்ணிக்குள்ளே கையை விட்டு அந்த ஓட்டில் உரசணும். இப்படி உரசிட்டு மூடி வச்சுருங்க நைட்டு. காலையில் பாருங்களேன், தண்ணியில் இருக்கிற எல்லா கிருமிகளும், உடம்புக்கு தேவையில்லாத குப்பைகளும், பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் கீழே செட்டில் ஆயிருங்க. கண்ணில் பார்த்தா தெரியும். அந்த நைட்டு நீங்கள் ஊற்றும்போது அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும், நல்லா ப்ளைனாக இருக்கும். அந்த தேத்தாங்கொட்டை உரசிட்டு பாருங்கள், காலையில் கீழே மஞ்சளாவோ ப்ரௌனாவோ குப்பை குப்பையாக இருக்கும். சில நேரத்தில் சளி மாதிரி இருக்குங்க. அப்போது நம்ம கண்ணுக்கே தெரியாத தண்ணியில் உள்ள, மனித உடம்புக்கு துரோகம் செய்கிற எல்லா குப்பைகளையும் தேத்தான் கொட்டைங்கிற ஒரு அருமையான ஒரு மருந்து நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்குது. காலையில் கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, கல்லுப்பு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பொடியை அரைச்சி வச்சுட்டு காலையில் கல்லுப்பை கொஞ்சம் அந்த மேலே தூவி விடுங்களேன். அது இன்னும் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே செட்டில் ஆயிரும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து மேல் தண்ணி குடிக்கலாம், கீழ் தண்ணி குடிக்கக்கூடாது. நீங்கள் அப்படியே அழுங்காமல் மேல் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். அருமையான தண்ணி, சுத்தமான தண்ணி. நீங்கள் 50,000 ரூபா 1 லட்ச ரூபாய்க்கு வாட்டர் ஃபில்டர் வாங்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் நல்லதே கிடையாது. இது அருமையிலும் அருமை சிறந்தது, இயற்கையானது, எக்கனாமிக்கலானது, செலவே இல்லாதது. இது பயன்படுத்தலாம். ஒருவேளை அந்த மேல் இருக்கிற தண்ணியை மட்டும் அழுங்காமல் எடுக்க தெரியலன்னா, ஒரு பைப் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன டியூப் வாங்கிட்டு வந்து அந்த பானையில் பாதி வரைக்கும் உள்ளே முங்குற மாதிரி வச்சுட்டு உறிஞ்சி விட்டுருங்க. பாதி தண்ணியை வேறு ஒரு கண்டெய்னரில், வேறு ஒரு டப்பாவில் எடுத்துருங்க. இந்த மீதி தண்ணியை விட்டுருங்க, கீழே கொட்டிடுங்க. டெய்லி நைட்டு இன்றைக்கி நமக்கு எத்தனை பானை தண்ணி வேணுமோ அத்தனை பானையை வச்சு தேத்தாங்கொட்டையை உரசி காலையில் குடித்து பாருங்களேன். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து தேத்தாங்கொட்டையில் தேத்திய தண்ணீர். ஏங்க, இப்போ கூட நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், தேவகோட்டை, காரக்குடி இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாலாம் போய் பாருங்கள். இப்போ கூட சில பேர் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் ஊரணி தண்ணின்னு சொல்லுவாங்க. குடிக்கிற தண்ணி வேணும்னா ஊரணி தண்ணிங்கிற இடத்துல போய், அந்த தண்ணி ஊறுது இல்லைங்களா, அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தேத்தி தாங்க தண்ணியை குடிச்சிட்டு இருந்தாங்க. யார்? நம்ம தாத்தா பாட்டி. எனவே மீண்டும் நாம் பழைய காலத்துக்கு என்ன பண்ணாங்களோ அதை நம்ம செய்யும் பொழுது தண்ணீரை சுத்தம் செய்வது அருமையான ஒரு முறையாக இருக்குது. அதனால் இப்போருந்து எல்லாருமே தேத்தான்கொட்டையை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக நாம் தண்ணீரை சுத்தம் செய்து தூய்மையான குடிநீரை குடிக்கலாம். நீங்கள் போய் நாட்டு மருந்து கடையில் தேத்தாங்கொட்டையை கேளுங்க. பல கடையில் இல்லைம்பாங்க, உடனே விட்டுறாதீங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. இப்போல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் அழிஞ்சிட்டு வருது. நம்ம என்ன பண்ணணும்? அந்த நாட்டு மருந்து கடையில் போய் தேத்தாங்கொட்டை கூட இல்லையா, இது ஒரு கடையா அப்படின்னு கேவலப்படுத்திட்டு ஓடி வந்துடணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா திடீர்னு வந்து எல்லோரும் வந்து தேத்தாங்கொட்டையை கேட்குறாங்களேன்னு சொல்லி வாங்கி வாங்கி வைப்பாங்க. இப்படி தாங்க நம்ம உருவாக்கணும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், எந்த கடைக்கு போனாலும் பாரம்பரிய உணவு, விதைகள் உள்ள காய்கறி, பழங்கள் அப்படின்னு கேட்கணும். இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த கடையை அவமானப்படுத்திட்டு வாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியும், நம்ம இந்த மாதிரி மோசமான பொருளை விற்கிறோமான்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணுவாங்க, மோசமான பொருளை எடுத்துகிட்டு நல்ல பொருளுக்கு மாறுவாங்க. நாம் தான் மாற்றணும். எனவே தண்ணீரை தேத்தி குடியுங்கள், அது ஆரோக்கிய தண்ணியாக மாறும். அடுத்தபடியாக, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு லிட்டரு தண்ணி குடிக்கணும்? எல்லோரும் சொல்கிறாங்க 4 லிட்டருங்கிறாங்க, 5 லிட்டருங்கிறாங்க, 6 லிட்டருங்கிறாங்க. ஏங்க, அப்படி எல்லாம் ஒரு கணக்கே கிடையாதுங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள்,
சுவிட்சர்லாந்தில் போய் ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தண்ணி குடிங்க, 6 மாதம் கிட்னி கெட்டு போயிடும். ஆமாங்க, அங்கெல்லாம் யாரும் தண்ணியாக குடிக்க மாட்டாங்க, குழுக்குழுன்னு இருக்கும், எல்லாம் க்ளவுஸ் போட்டிருப்பாங்க, ஷூ மாட்டியிருப்பாங்க, ஸ்வெட்டர் மாட்டியிருப்பாங்க, -5 டிகிரி 10 டிகிரி இருக்கும். அங்கே போய் எப்படி 8 லிட்டர் தண்ணி குடிக்கிறது? சென்னைக்கு வாங்க, நல்லா வெயில் கொளுத்துது, அங்கே ஒரு 8 லிட்டர் 9 லிட்டர் குடிக்கிறோமா? ஒருத்தர் கம்ப்யூட்டர் இன்ஜினியருங்க, குழுக்குள்ளே ஏசியில் உட்காந்துருக்காரு, அவருக்கு எவ்வளோ தண்ணி வேணும்? அவருக்கு ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் இருந்தால் போதுமா? ஒருத்தர் வெயிலில் வேலை செய்கிறாரு, மேசன் வேலை செய்கிறாரு, ஸ்தல வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு அதிகமாக தண்ணி வேணுமா? எங்க ஊட்டியில் ஒருத்தர் ரோட்டில் வேலை செய்கிறாரு, அவருக்கு 10 லிட்டரு, சென்னையில் ஒருத்தர் ஏசி ரூமில் உட்காந்துருக்காரு, அவருக்கு 2 லிட்டரு, மாறுதா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, ஒரு மனிதனுக்கு எவ்வளோ தண்ணி வேணுங்கிறது ஒரு கணக்கெல்லாம் கிடையாதுங்க. ஹைட்டு, வெயிட்டு, வயசு, கிளைமேட்டு, ஏசி, நான் ஏசி, ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர் எல்லாத்தையும் பொறுத்து மாறுங்க. அதனால் இனிமேல் தண்ணிக்கெல்லாம் யாரும் அளவு வைக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, நிறைய தண்ணி குடி நல்லா இருப்பேன்னு, நல்லாவே இருக்க மாட்டேங்க. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும், அதிகமானாலும் வியாதி, கம்மியானாலும் வியாதி. அதனால் என்ன பண்ணுங்கள், இனிமேல் தண்ணிக்கெல்லாம் அளவெல்லாம் பார்க்காதீங்க, நான் சொல்கிற மாதிரி குடிங்களேன். எப்போ தாகம் எடுக்குதோ ஆசதியரை குடிங்க, மறுபடியும் தாகம் எடுத்தால் குடிங்க. இவருங்க, நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருங்க, வேலை செஞ்சிட்டே இருங்க, திடீர்னு தாகம் எடுக்கும், தண்ணி குடிங்க. எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன், ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு மாதிரி. கூலி வேலை செய்கிறவருக்கு தாகம் எடுத்தால் 2 சொம்பு, ஒரு ஏசி ரூமில் உட்காந்துருக்கவங்களுக்கு தாகம் அடித்தா 1 டம்ளர், மாறுதா இல்லையா? இப்போது நான் சிலும் சிம்பிளாக சொல்கிறேங்கிறீங்களேன், எப்போ தாகம் எடுக்குதோ அப்போ தண்ணி குடிங்க, ஆசதியீர குடிங்க, மறுபடியும் தாகம் எடுத்தால் குடிங்க. உதாரணத்துக்கு ஊட்டிக்கு போயிட்டீங்க, 5 முறை தாகம் எடுக்குது, 5 டம்ளர் குடிக்கிறீங்க, இப்போது 5 டம்ளர் ஓகேவா? இன்றைக்கி ஓகே தானே? சென்னை வந்துட்டீங்க, 15 முறை தாகம் எடுக்குது, நீங்கள் ஒவ்வொரு தடவை 1 லிட்டர் குடிக்கிறீங்க, இன்றைக்கி எவ்வளவு? 15 லிட்டரு, மாறிப்போச்சா இல்லையா? எனவே தண்ணிக்கெல்லாம் அளவெல்லாம் பார்க்காதீங்க. பல பேர் அப்படிதாங்க, யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதுவும் நல்லதில்லை. சில பேர் குடிக்காமையே இருப்பாங்க, அதுவும் நல்லதில்லை. புரிஞ்சுக்கங்க, எப்பவுமே மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிற தத்துவத்தை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. அளவோடு இருந்தால் ஆரோக்கியம், மிகினும் குறையினும் நோய் செய்யும். எனவே இனிமேல் தண்ணியை தேத்தான் கொட்டையில் உரசி குடியுங்கள், அது அருமையான ஆர்கானிக் சுத்தமான சத்துள்ள தண்ணியாக மாறும். அடுத்தது, தண்ணிக்கெல்லாம் அளவெல்லாம் பார்க்காதீங்க, எப்போ தாகம் எடுக்குதோ குடிங்க, ஆசிரியரை குடிங்க. ஏங்க, ஆடு மாடு நோய் நாய் எல்லாம் வந்து கணக்கு போட்டால் தண்ணி குடிக்குது, நல்லா தாங்க இருக்குது, நம்ம தாங்க மனுஷன் தாங்க, எதுக்கு எடுத்தாலும் கணக்குங்க. அதனால் தேத்தாங்கொட்டையில் உரசி தாகம் எடுத்தால் ஆசிரியர் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி நமக்கு மருந்தாக வேலை செய்யும், நாம் பல வருடம் ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழலாம். வாழ்வோம் ஆரோக்கியமாக.